ஹேஷ் அரே மாதிரியே ஹேஷ்ன்றது ஒரு டைப் ஆஃப் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்பில் என்னென்னா ஒரு கீ இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ பிடிடபிள்யூனா அதுக்கு பை த வேன்னு ஒரு வேல்யூ இருக்கும். பிடிடபிள்யூன்றது ஒரு கீ, அதுக்கு ஒரு வேல்யூ. எல்ஓஎல்ன்றது ஒரு கீ, அதுக்கு ஒரு வேல்யூ வந்து லவ் ஃபார் லோன். அதே மாதிரி நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு இருக்கும், அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். இதை தான் நம்ம ஹேஷ்னு சொல்லுவோம். இதை எப்படி ரூபியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஐஆர்பியில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் ஸ்லாங்குன்னு ஒரு ஹேஷ் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் வச்சு தான் நான் டிஃபைன் பண்ணுவேன். அரையை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, இப்போ நான் ஷாப்பிங்கிற ஒரு அரையை நான் இதுக்கு முன்னாடி டிஃபைன் பண்ணியிருந்தேன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வச்சு, இல்லையா? இது வந்து அரே. இப்போது இது வந்து இப்போ பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேர்லி பிரேசஸ் வந்து இது ஹேஷ். இப்போ ஹேஷ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் தான், கரெக்டாக? இப்போ ஹேஷ்ன்றது வந்து ஹேஷ் கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட். இப்போது ஹேஷை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்லாங்கில் வந்து எல்ஓஎல்ன்றது இருக்கு, இது கீ. அதுக்கு வந்து வேல்யூ என்னென்னா ஆஃப் அவுட் லவ். அப்போ உங்களுக்கு வேறு என்னென்ன தெரியும்? ஆ, நெக்ஸ்ட்டு கீ வேல்யூ பேரை வந்து கமாக்கு அப்புறம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ ராஃபில் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுவேன். ரோலிங் ஆன் த ஃப்ளோர் அண்ட் லாஃபிங்கா, அதுதானே? ஸோ இப்போ நான் முடிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்குது, அதுக்கு வேல்யூ இருக்குது. ஒரு கீ இருக்குது, அதுக்கு வேல்யூ இருக்குது. இப்போ ஸ்லாங்கில் வந்து இப்போ யாரோ கேட்குறாங்க, இப்போ உங்கள் அப்பா அம்மா என்னடா இது எல்ஓஎல்னா என்னது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இப்படி போட்டிங்கன்னா கிடச்சிடும். ஸ்லாங் ஆஃப் எல்ஓஎல், ஸ்லாங்ன்ற ஹேஷில் எல்ஓஎல்ற கீயோட வேல்யூன்னு பார்த்தோம்னா இப்படி பார்க்கலாம். இப்போ எல்ஓஎலுக்கு வந்து எல்ஓஎலுக்கு இதுதான் மீனிங். இப்போ நம்ம வந்து புதுசாக நம்ம எதுவும் ஒரு இது இன்க்ளூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வாட் டபிள்யூடிஹெச் அப்படின்னு நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா வாட் த ஹெல் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஸ்லாங் ஹேஷில் என்னென்ன இருக்குது, எல்ஓஎல் இருக்குது, ராஃப்ல இருக்குது, வாட் த ஹெல் இருக்குது. இப்போ நம்ம வந்து டபிள்யூடிஹெச் வந்து மாற்றணும். இது வந்து சென்சார்ஷிப் ஆகும், வாட் த ஹெக்ன்றது. இப்படி மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கீ வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஹெக்குன்னு மாற்றின இதில் அது இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து ஹேஷை டிஃபைன் பண்ணுவோம். அதில் இருக்க ஒரு கீயோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுவோம், ஓகேவா? அதே மாதிரி ஒரு புது வேல்யூ ஒரு புது கீ வேல்யூ ஆட் பண்ணணுன்னா இந்த மாதிரி டைரெக்டாகவே டிஃபைன் பண்ணால் போதும். இதுதான் ஹேஷின் ரூபி. இப்போது ஜெனரலாக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி இவ்வளோ பெருசாலாம் டிஃபைன் பண்ண மாட்டோம். இப்போது அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து இப்படி தான் நார்மலாக நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே அப்சர்வ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படி டிஃபைன் பண்ணது ஏன் இப்படி மாறி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த கோலன் எல்ஓஎல்ன்றது என்னன்னு சொல்கிறேன். இப்போ கோலன் எல்ஓஎல்ன்றது சிம்பிள்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரிங், இப்போது இது வந்து ஸ்ட்ரிங், கோட்ஸ்குள்ளே இருந்தால் அது ஸ்ட்ரிங், இல்லையா? அதே மாதிரி ஒரு கோலனுக்கு அப்புறம் ஒரு ஒரு வேல்யூ வந்ததுன்னா அது வந்து நம்ம சிம்பிள்னு சொல்லுவோம். சிம்பிள்ன்றது ஸ்ட்ரிங் மாதிரியே தான், சாரி, சிம்பிள்ன்றது ஸ்ட்ரிங் மாதிரியே தான், ஆனால் அது வந்து இம்யூட்டபிள்னு சொல்லுவோம். அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அதை வந்து மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லோவில் வந்து நான் வந்து இப்படி மாற்றலாம், அதாவது எல்லோன்றதே மாற்றிடலாம். ஆனால் இந்த சிம்பிளை வந்து சிம்பிளில் வந்து ஒன்றுமே மாற்ற முடியாது. அதாவது எல்லோன்றது ஒரு சிம்பிள், அது வந்து இம்யூட்டபிள், அதை வந்து சேஞ்சே பண்ண முடியாது. அது மட்டும்தான் வித்தியாசம். சிம்பிளுக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் சின்ன வித்தியாசம்தான். அதில் வந்து ஒன் ஆஃப் த வித்தியாசம் வந்து இது தான், இந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் வந்து நம்ம சிம்பிள் ஹேஷில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இப்போ நம்ம அதிலெல்லாம் போக தேவையில்லை. ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து ஹேஷை டிஃபைன் பண்ணிங்கனால சிம்பிளாக டிஃபைன் பண்ணுங்கள், ஓகே? அதாவது கீயை வந்து சிம்பிளாக டிஃபைன் பண்ணுங்கள், ஓகேவா? கீயை வந்து சிம்பிளாக டிஃபைன் பண்ணுங்கள். வேல்யூ வந்து என்ன வேணால் இருக்கலாம். இப்போது வேல்யூ வந்து நான் வந்து இன்டீஜராக கூட கொடுக்கலாம். இது இப்படி கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்லாங் ஆஃப் எல்ஓஎல் அப்படின்னு கூட கொடுத்துப்பேன். ஓகே, இப்போ நான் இதை எப்படி அக்சஸ் பண்ணுவேன்? சிம்பிள், ஓகேவா? இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஆனால் இப்படி சிம்பிள் கீ வேல்யூ பேரை வந்து இவ்வளோ பெருசாக ஒரு ஒரு தடவை ராக்கெட் சிம்பிள், இது வந்து ராக்கெட் சிம்பிள் இல்லையா, இதை நம்ம இவ்வளோ பெருசாக எழுத வேணாம்,
இது வந்து நம்ம இன்னும் சிம்பிளாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி ரூபியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இன்னொரு வழி தந்தாங்க, வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன், இப்படியும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரூபி புரிஞ்சுக்கும், நீங்கள் வந்து அந்த ராக்கெட் சிம்பிளும் இது தான் மீன் பண்ணுறீங்கன்ட்டு, அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி கன்வெர்ட் ஆகிக்கும். நீங்கள் இந்த மாதிரி சின்டாக்ஸ் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இது எப்படி ஆக்சஸ் பண்ணிங்கன்னா, இப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, இதுதான் கீ வேல்யூ பேர்ஸ் அண்ட் ஹேஷ் இன் ரூபி. நம்ம நெக்ஸ்ட் லெசன் போவோம்.